இடஒதுக்கீடு யூனிட் நைனில் பார்ட் த்ரீ பார்க்குறோம் நைன்டி தேர்டு நைன்டி தேர்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வரப்படுகிறது தொண்ணூற்றி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொண்ணூற்றி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து ஆக்சுவலி இது நடைமுறை படுத்தப்பட்டது எப்போனா ரெண்டாயிரத்தி ஆறில் நடைமுறைக்கு வருது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஐஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் ஓபிசி எஸ்சிஎஸ்டி ஓபிசி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரது தான் இதனுடைய நோக்கம் தொண்ணூற்றி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஐந்து கொண்டு வந்ததன் நோக்கம் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு கொண்டு வருவது இதில் உயர்கல்வி நிறுவனங்களில் ஐஐடி ஐஐஎம் அப்போது ஆர்டிக்கிள் அரசியலமைப்பு விதி பதினைந்து ஐந்து கூட இதை வந்து சேர்க்குறாங்க பதினைந்து ஐந்து அப்படின்னு சொல்லி சேர்க்குறாங்க பொதுவாக ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த விதியிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க அப்போ அந்த விதிக்க கூட ஆட் பண்ணுவாங்க உட்பிரிவாக ஆட் பண்ணுவாங்க அப்போ பதினைந்து ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விதி அதுபடி இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க சரி அடுத்தது நூற்றி மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் 103rd Constitutional Amendment Act அமெண்ட் கொண்டு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஜனவரி 14 ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருது ஜனவரி 14 ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அப்போ இந்த நூற்றி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் Constitutional Amendment அமெண்ட்மெண்ட் என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூஇடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா எக்கனாமிக் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் எதில் முற்பட்ட வகுப்பில் எஃப்சி ஃபார்வேர்டு கம்யூனிட்டி கிளாஸில் முற்பட்ட வகுப்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் தான் நூற்றி மூன்றாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ இதன்படி இரண்டு புதிய விதிகள் வருது என்னது பதினைந்து ஆறு பதினாறு ஆறு அது என்ன அப்படின்னா பதினைந்து ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியதில் அட்வான்ஸ்மெண்ட் கல்வி நிறுவனங்களில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அவங்களுக்கு கல்வியில் அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வேலை வாய்ப்பில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு யாருக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் முற்பட்ட வகுப்பில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த வகுப்பினருக்கு கொடுக்குறாங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு அடுத்தது இதை வந்து இந்த சட்டத்திருத்தத்தை சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு இதை அமல்படுத்தின முதல் மாநிலம் ஃபஸ்ட்டு ஸ்டேட் எது அப்படின்னா குஜராத் குஜராத் தான் இதை அமல்படுத்தின ஃபஸ்ட்டு ஸ்டேட் அடுத்தது வேறு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒம்பது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குது அது உங்களுக்கு தெரியும் பிசிக்கு முப்பது சதவீதம் எம்பிசிக்கு இருபது சதவீதம் அதுக்கப்புறம் எஸ்சி அவங்களுக்கு பதினெட்டு சதவீதம் எஸ்டிக்கு ஒரு சதவீதம் ஆக மொத்தம் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தோம் ஒன்பதாவது ஷெடியூலில் ஜெயலலிதா அம்மையாருடைய முயற்சியினால் அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த அறுபத்தொம்போது சதவீதம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்டை விட அதிகமான இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டில் மகாராஷ்டிரா தான் ரொம்ப அதிகமான இடஒதுக்கீடு வழங்குறாங்க இவ்வளோ எழுபத்தெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்புறம் சட்டீஸ்கர் கர்நாடகா மத்திய பிரதேஷ் எல்லாம் தமிழ்நாடை விட அதிகமாக தமிழ்நாட்டை விட அதிகமாக இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் சட்டீஸ்கர் கர்நாடகா மகாராஷ்டிரா குறிப்பாக மிக அதிகமான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா எழுபத்தி எட்டு சதவீதம் அடுத்தது இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபது நூற்றி நாலாவது சட்டத்திருத்தம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்த்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வராங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறாவது மசோதா நூற்றி இருபத்தி ஆறாவது மசோதா நிறைவேற்றப்படுது பார்லிமெண்ட்டில் அதாவது என்னென்னா பார்லிமெண்டில் எஸ்சிஎஸ்டி இருக்காங்க இல்லையா எஸ்சி எஸ்டி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பத்து வருடம் பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு பத்து வருடம் உறுப்பினர்களாக ஒரு இருப்பதற்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதை நீட்டிக்கிறாங்க இன்னும் பத்து வருஷம் அதை நம்ம பார்ப்போம் அதாவது லோக்சபா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதில் எல்லாம் இவ்வளவு பெர்சன்டேஜ் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் இருக்கணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ அதுபோல் பார்லிமெண்ட்டில் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும்னு ஒரு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அது பத்து வருஷத்துக்கு நீட்டிப்பு அந்த ஒரு பில் அது நூற்றி இருபத்தி ஆறாவது மசோதா சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி இருபத்தி ஆறாவது சட்டத்திருத்த மசோதா ஆக்சுவலி அரசியலமைப்பு சட்டம் சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதையும் இதையும் போட்டு குழப்பக்கூடாது இது மசோதா நூற்றி இருபத்தி ஆறாவது மசோதா இது வருஷத்துக்கு இருக்க அந்த மசோதா போட்டே இருப்பாங்க திருப்பியும் பத்து வருஷம் கூட்டுவாங்க அது வேற நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்தது இது வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும் பத்து வருஷம் அதே போல் ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருக்கும்போது ஃபெப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு முயற்சி வந்து நடைமுறைக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பெண்கள் கிராம உள்ளாட்சி அமைப்புகளில் எலெக்ஷனில் நிற்கலாம் கிராம உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீதம் பெண்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைமுறைக்கு வருது அதுபோல் இது வந்து இப்படி கிராம உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுக்கறதுல ரிசர்வேஷன் கொடுக்கறதுல பதினேழாவது மாநிலம்தான் நம்ம மாநிலம் அதுக்கு முன்னாடி நிறைய மாநிலங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம தமிழ்நாடு மாநிலம் பதினேழாவது மாநிலமாக இருக்கிறது ஐம்பது சதவீதம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதில் பதினேழாவது மாநிலமாக இருக்குது நூற்றி இரண்டாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வராங்க நூற்றி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரப்படுகிறது அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்சிபிசி என்சிபிசின்னா என்னது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அரசியலமைப்பு தகுதி பெறுகிறது எதன்படினா நூற்றி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இரண்டாயிரத்தி பதினெட்டின் படி என்சிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அது அரசியலமைப்பு தகுதியை பெறுது அப்போ இதில் வேறு இரண்டு விதிகளை சேர்த்துருக்குறாங்க ஒன்று ஆர்டிக்கிள் முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி ஆர்டிகிள் முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த என்சிபிசி அதனுடைய டியூட்டிஸ் கடமைகள் பவர்ஸ் அதிகாரங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லுது மு முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி அடுத்தது ஆர்டிகிள் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ஏ என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்சிபிசி அதாவது சோசியலி இக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் சமூகத்தில் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை இந்த என்சிபிசியாக கருதலாம் சமூக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பிற்த்த பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சிபிசிஏலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்சிபிசி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட சேர்க்கலாம் அப்போ பிற்படுத்தப்பட்டோர் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதி அமைப்பினர் அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க யார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் பொறுப்பு என்ன பொறுப்பு ஒருத்தர் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிகாரம் ஆனால் ஒரு ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆளுநருக்கு பொறுப்புண்டு இவர் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் இவரை நம்ம என்சிபிசியில் சேர்க்கலாம் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு கீழே வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஆளுநர் பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் சரியா அப்போ முன்னூ ஆர்டிகிள் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ஏ ஆர்டிகிள் முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி இந்த இரண்டும் என்சிபிசி அதாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு கீழே வரக்கூடியது நூற்றி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரப்படுகிறது அடுத்தது எடப்பாடி பழனிசாமி முதல முதல்வராக இருக்கும்போது அவர் என்னென்ன இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளி மாணவருக்கு மருத்துவ கல்லூரியில் சேர் சேர்வதற்கான இடஒதுக்கீடு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் உள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு அப்படின்னு சொல்லி இரண்டு இடஒதுக்கீடுகள் அவருடைய பீரியடில் கொடுக்கப்படுது சரியா அப்போ வன்னியர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் அதை கொஞ்சம் நம்ம பிரித்து பார்க்கலாம் இப்போ பிசி அப்படின் சொன்னால் தேர்ட்டி பர்சன்டேஜ் எஸ்சி அப்படின்னு சொன்னால் ட்வெண்ட்டி இருக்கு இல்லையா சாரி எம்பிசி எம்பிசி அப்படின் சொன்னா, 20 இருக்குதில்லா, இருக்குது இல்லையா இந்த எம்பிசிக்கு உள்ள எம்பிசிவி அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பிரிவை அமைச்சு உட்பிரிவு உள் பிரிவு செவன் டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து வன்னியர்களுக்கு இதில் இடவுதிக்கிடு கொடுக்குறாங்க மீதி இருக்கக்கூடியது ஒரு செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து சீர்மரப்பினர் வருவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மற்ற வகுப்பினர் வருவாங்க அப்புறம் எஸ்சி பதினெட்டு பர்சன்டேஜ் ஏற்கனவே சொன்னது போல் எஸ்டி ஒரு பர்சன்டேஜ் ஆக மட்டும் அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் தமிழகத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது ஒரு சில விதி விதிகள் பார்க்குறோம் அரசியலமைப்பு விதிகள் இடஒதுக்கீடு பற்றிய நிலைப்பாடு என்னென்ன அரசியல் அமைப்பில் இடஒதுக்கீடு பற்றிய நிலைப்பாடு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இது நிறைய வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இப்போ பாருங்கள் பதினைந்து நான்கு விதி பதினைந்து நான்கு பதினாறு நான்கு நம்ம ஃபஸ்ட்லே பார்த்தோம் பதினைந்து நான்கு அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்காக ஒரு மாநில அரசு எஸ்டி அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு ஏதுவாக ஏதாவது இடஒதுக்கீடுகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினஞ்சு நாள் பதினாறு நாள் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பில் ஒரு மாநில அரசு இடஒதுக்கீடை பின்பற்றலாம் பிற்படுத்தப்பட்டோருக்கு எஸ்சிஎஸ்டினருக்கு அது பதினாறு நான்கு அடுத்தது பதினாறு ஆறு பதி பதினைந்து ஆறு பதினாறு ஆறு பதினைந்து ஆறு கல்வியில் பதினைந்து ஆறு வேலைவாய்ப்பில் இடபிள்யூஎஸ் அப்படின்னா பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் முற்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு பத்து பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அது ஆர்டிக் சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி மூணாவது அரசியலமைப்பு திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி அடுத்தது ஆர்டிகிள் பதினைந்து ஐந்து இதுவும் நம்ம பார்த்துட்டோம் தொண்ணூற்றி மூன்றாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி படி சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு அது தொண்ணூற்றி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி ஐந்து அடுத்தது ஆர்டிகிள் முன்னூற்றி முப்பத்தி நான்கு அது நம்ம பார்த்தோம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெசர்வேஷன் டென் இயர் ஃபார் டென் இயர்ஸ் பத்து வருடங்களுக்காக பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய எஸ்டி இனத்தவர் மற்றும் பெண்கள் இவங்களுக்கு பத்து வருடங்கள் அவங்க வந்து உறுப்பினர்களாக நீடிக்கலாம்

இரண்டாயிரத்தி பதினெட்டின் படி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி அப்படின்னு சொல்லக்கூடியது பவர்ஸ் ஆஃப் என்சிபிசி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அதிகாரம் கடமைகளை பற்றி சொல்லும் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ்சிபிசி அதாவது சோசியலி எக்கனாமிக்கலி பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அதிகாரம் வழங்கக்கூடியவர் அதிகாரம் பெறக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் ப்ரெசிடெண்ட் பிரசிடெண்ட்டுடைய பவர் அதை பற்றி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ஏ சொல்லுது இந்த முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஆர்டிக்கிள் அதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லுது அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ஏ தான் முன்னூற்றி அறுபத்தி ஆறு சொல்லுது வேறு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த ஆர்டிக்கிள் முன்னூற்றி நாற்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் என்சி ஃபார் பிசி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் உருவாவதற்கு முன்னூற்றி நாற்பது வழி செய்கிறது ஆர்டிகிள் முன்னூற்றி நாற்பது அடுத்தது ஆர்டிகிள் முன்னூற்றி முப்பது முன்னூற்றி முப்பத்தி இரண்டு முன்னூற்றி முப்பது என்ன சொல்லுது அப்படின் சொன்னால் இந்த லோக்சபாவில் மக்களவையில் உறுப்பினர்களாக எஸ்சி எஸ்டியை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் மக்களவையில் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு ஆர்டிகிள் முன்னூற்றி முப்பது சொல்லுது அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில் எஸ்சி எஸ்டியினர் சட்டமன்றத்தில் எஸ்சி எஸ்டியினர் இரு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடியது முன்னூற்றி முப்பத்தி இரண்டு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் கூட நாற்பத்தி நாலு எஸ்சி இருக்கிறாங்க ரெண்டு எஸ்டி இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் அடுத்தது ஆர்டிகிள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று டி ஆர்ட்டிகிள் இருநூற்றி நாற்பத்தி மூணு டி ஆர்டிகிள் இருநூற்றி நாற்பத்தி மூணு டி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸில் எவ்வளவு இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் இருநூற்றி நாற்பத்தி மூணு டி சொல்லுது அது எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டின்படி கொண்டு வரப்பட்டது அடுத்தது இருநூற்றி நாற்பத்தி மூணு டி என்ன சொல்லுது அப்படின்னா முனிசிபல் ரிசர்வேஷன் இன் முனிசிபல் எலெக்ஷன்ஸ் அதாவது நகராட்சி தேர்தலில் எவ்வளோ வேறு இடஒதுக்கீடு பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எவ்வளோ வேறு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இருநூற்றி நாற்பத்தி மூணு டி சொல்லுது இது எப்போ கொண்டு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பு திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது அடுத்தது கடைசியாக ஆர்டிக்கிள் நாற்பத்தி ஆறு எஸ்சி எஸ்டியினருடைய பாதுகாப்பு பற்றி சொல்லுது அவங்கள சுரண்டல் மற்றும் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது அதை பற்றி ஆர்டிக்கிள் நாற்பத்தி ஆறு பட்டியல் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருடைய பாதுகாப்பு கல்வி பொருளாதார நலன்கள் அப்புறம் அவர்களை சுரண்டுவதிலிருந்து பாதுகாப்பு அதை பற்றி ஆர்டிகிள் நாப்பத்தி ஆறு சொல்லுது